ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அன்னைக்கு காலையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் இல்லாமல் ஒரு மூடாப்பாக இருந்துச்சு. சரின்னு சொல்லி அன்னைக்கான ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சாட்டர்டே வந்து காலையில் எடுத்தேன். அன்னைக்கு மதியானத்துக்கு வந்து சரி தட்டைப்பயிர் குழம்பு வந்து வச்சுக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு தட்டைப்பயிர் ஊற வச்சிட்டேன். இவர் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப லூட்டி ஆயிடுச்சுங்க, செம்ம சேட்டை பண்ணுறாரு. சரி இவர் ஒரு பக்கம் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து ப்ரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கேன். சாரீ வந்து காட்டன் சாரீ, சில்க் சாரீ அந்த மாதிரிலாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரியுது. சரின்னு சொல்லி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து இப்போது பல்லுவும் நம்ம முன்னாடி வைப்போம் தெரியுங்களா, அந்த அதுவும் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிகிட்ருக்கும் போது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளாசரிலாம் வாங்கணும், அதனால் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையும் வந்து இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஈவினிங் போல் வந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்து எங்கே போனோம்னா, நாங்கள் எப்பவுமே வந்து யூஸ்வலாக வந்து கணனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரின்னு சொல்லிட்டு கணன் போயாச்சு. இவனுக்கு இது எதாவது ஊட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனுக்கும் மண்ணா கொடுத்துட்டு நான் அவனை தூக்கிட்டு போயிட்டேன். டைம் பார்த்திங்கன்னா ஒரு 5 to 5:30 வந்து இருக்கும். சரின்னு சொல்லி கொஞ்சம் பொருளெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்னா இவன் கண்ணனில் போய் இவனை பிடிக்கவே சரியாக இருக்குது. ஏன்னா தலைவர் வந்து கொஞ்ச நேரம் கூட நிற்க மாட்டேங்கிறாரு, அதனால் வந்து அவனை பார்க்கவே வந்து எனக்கு வேலை சரியாக இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் ட்ராலியில் தூக்கி அவனை உட்கார வச்சுட்டு தான் கொஞ்சம் பொருளெல்லாம் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஹெல்த் மிக்ஸு, அப்புறம் ஜூனியர் ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி நிறையா முடிஞ்சிருச்சு. வாங்கிட்டு பில் போடலான்னு சொல்லி பில் கவுண்டருக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு வந்து எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் சாப்பிடணுன்னு ஒரே கிரேவிங்ஸ் ஆயிடுச்சு. எப்பயுமே இந்த கடையில் வந்து ரொம்ப சூப்பர் அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் வந்து கொஞ்சம் வீடியோ ஷூட்டெல்லாம் எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருந்துச்சு. ஓகேன்னு சொல்லி வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு நான் மறாத நாள் காலையில் ஷூட் பண்ணுறேன். சண்டே வந்து ஷூட் பண்ணுறேன். காலையில் வந்து அவனுக்கு எப்போயுமே வந்து கூழ் தான், கூழ் கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் நிறையா துணி இருந்துச்சு. நீங்கள் சாட்டர்டே பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் நிறைய துணி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி மடிக்கலான்னு சொல்லி ஒரு 10:30 வந்து மடிக்கலான்னு சொல்லிட்டு மடிச்சுட்டு இருந்தேன். இவர் காலையில் இவர் கூட்டி விட்டுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். சரின்னு சொல்லி மடிச்சுட்டு நான் அன்றைக்கி வந்து தோசையும் வந்து பொடி வச்சு சாப்பிட்டேன். எனக்கு வந்து இப்போ பருப்பு பொடி அந்த பூண்டு பொடியெலாம் அதராசில் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டேன். நைட்டுக்கு போல் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அப்படி வந்து கொஞ்சம் சண்டைக்கோழி 2 வந்து போட்டிருந்தான் பார்த்துட்டு. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கூலிங்காலாம் இல்லை, பட் நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டே வந்து நைட்டுக்கு வந்து நான் சப்பாத்தி இல்லை பூரி போடலான்னு சொல்லிட்டு பூரி மாவு வந்து பிசைய வந்துட்டேன். பூரி மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி வந்து இந்த டின்னு வந்து காலியாயிடுச்சு, அதனால் நம்ம இந்த டின்னை வந்து ரீஃபில் பண்ணுங்கிறதுக்காக வந்து இதை கழுவி வச்சா தான் வந்து ரீஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதை கழுவி வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கழுவி வச்சாச்சு, அது கொஞ்ச நேரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கோதுமை மாவு போட்டு வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். பிசைஞ்சு வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரம் வந்து அது ஊறட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். பூரிக்கு எப்பயுமே மாவு வந்து நல்லா கெட்டியாக கொஞ்சம் பிசைஞ்சுக்கோங்க, தரட்டுறது கொஞ்சம் கெட்டியாக தரட்டிக்கோங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா வந்து பெஸ்ட்டு காம்பினேஷன். நான் வந்து ஃபஸ்ட்டு நகர்த்தி வச்சுருவேன், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நல்லா பரத்தி வச்சிட்டோம்னா வந்து பொரிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து நான் பொரிச்சு பொரிக்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது நைட் வந்து 8:30 ஆயிடுச்சு. சரி நம்ம மசாலா வச்சுட்டு பொரிச்சுக்கலாம். கேடிவியில் பார்த்திங்கன்னா ஒருக்கல் ஒரு கண்ணாடி போட்டிருந்தான். இப்படி வந்து பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரணும்னா நல்லா கொஞ்சம் டைட்டாக வந்து தரட்டிக்கணும். நல்லா ரொம்ப லேசாக தரட்டினிங்கன்னா அப்பளம் மாதிரி ஆயிரும். அப்புறம் கொஞ்சம் வீடியோ எடுக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு, அந்த வீடியோஸும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஷார்ட்ஸுக்காக வேண்டி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஆல். இன்னொரு வீடியோவில்